வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல சிறிய பட்ஜெட்ல எடுக்கிற படங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கேர் எடுக்கணும், அது மூலமா மக்கள் மத்தியில ரீச் பண்ண முடியும், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 200 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்களில் 2-3 கோடி பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிற படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 படங்கள் வரும். அதாவது 50% படங்கள் வந்து இந்த சிறு பட்ஜெட் படங்கள் தான். இந்த படங்கள் வந்து என்ன மாதிரி இருந்தால் மக்கள் வந்து அட்ராக்ட் பண்ணும், அதை என்னென்ன விஷயங்களை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கேர் எடுக்கணும், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கடந்த 3 வருஷத்துல வந்த சிறு பட்ஜெட் படங்கள் எதெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அந்த படங்கள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், அதை பத்தி நம்ம பேசுவோம். 2017 சிறு பட்ஜெட் எடுக்கப்பட்டு வெளிவந்த படங்கள்ல என்னென்ன படங்கள் வெற்றி அடைஞ்சது அதை பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா 8 தோட்டாக்கள், அதே கண்கள், அருவி, மேயாதமான், மாநகரம், இந்த படங்கள் தான் வந்து சிறு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு வெற்றி அடைந்த படங்கள். 2018 வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள், ஒரு குப்பை கதை, இந்த படங்கள்லாம் வந்து பேசப்பட்ட படங்கள் அண்ட் ஓரளவு வெற்றி அடைஞ்ச படங்கள் சொல்லலாம் சிறு பட்ஜெட் எடுக்க. 2019 பாத்தீங்கன்னா டுலெட் அப்படின்ற படமும், நெடுநெல் வாடை, ஜிவி, ஒத்த செருப்பு, சில்லு கருப்பட்டி, V1, கேடி, இந்த படங்கள்லாம் வந்து சிறு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு வெற்றி அடைந்த படங்கள். இப்போ 2020 சிறு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு வெற்றி அடைஞ்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து 2 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு வெற்றி அடைஞ்ச திரௌபதி என்ற படம். இந்த படங்களுடைய சக்சஸ்ல நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த வெற்றி அடைஞ்ச சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது எல்லாமே போல்டா ஒரு நியூ அட்டெம்ப்ட்ஸ் தான். அதாவது எதுவுமே வந்து சாதாரண படங்கள் கிடையாது, ரன் ஆஃப் த மில் படங்கள் கிடையாது, டிபிக்கலான கமர்ஷியல் சினிமாக்கள் இவ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா போல்டான புது அட்டெம்ப்ஸ் தான். ஒரு சிறு பட்ஜெட் எடுக்கிற படத்துல முதல் ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போல்டா நியூ அட்டெம்ப்டா புது முயற்சியா கண்டிப்பா இருக்கணும். அதாவது மக்கள் இதுவரை பார்க்காத ஒரு புது முயற்சி நீங்க வந்து சிறு பட்ஜெட்ல கொடுத்தாதான் மக்கள் அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க, தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. உதாரணம் சொல்லலாம், அருவி சொல்லலாம், மாநகரம் சொல்லலாம், அது பிறகு இப்ப வந்த ஒத்த செருப்பு சொல்லலாம், இந்த மாதிரி திரௌபதி படத்தையும் சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சிறு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு மிக பெருசா பேசப்பட்டதுட்டு தான் மக்கள் வந்து திரையரங்கு வந்து படம் பார்த்தாங்க, அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சது. சோ நம்ம எடுக்கிற ஒரு சிறு பட்ஜெட் படம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு புது அட்டெம்ப்டா மக்கள் வந்து பாக்குற மாதிரி ஒரு புதுசான விஷயத்தை நம்ம இதுல சொல்றோமா, அதை வந்து எல்லா தயாரிப்பாளரும் இயக்குனரும் கண்டிப்பா கவனிக்கணும். மக்கள் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படத்தை பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு அன்கன்வென்ஷன் தீமாவும் நீங்க கொண்டு வரணும். சிறிய பட்ஜெட் படங்களுக்கு ஏதாவது ஒரு அட்டென்ஷன் மக்கள் மத்தியில வரணும்னா அந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஏதாவது ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில பேசப்படணும். இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2018 பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள், அந்த படத்தினுடைய டைட்டில் இருந்து டீசர் வந்த உடனே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பரபரப்பான டாக் வந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப சமீபத்த உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா திரௌபதி படத்தை சொல்லலாம். அந்த படம் டீசர் வந்த பிறகே வந்து மிகப்பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு உருவாகிடுச்சு, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு சிறிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி என்பது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டூல், அதை நம்ம உருவாக்க முடியாது, உருவாகிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா மாறும். சிறிய பட்ஜெட் படங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறிய பட்ஜெட்ல எடுக்கிறதா. அதாவது நீங்க எவ்வளவு குறைவான பட்ஜெட்ல எடுக்கிறீங்களோ அவ்வளவு உங்க ரிஸ்க் கம்மி. சோ இங்க வந்து நிறைய பேர் சிறிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி பட்ஜெட் ஆரம்பிச்சு அது பிறகு 3 கோடியில் போய் நிறுத்திடுறாங்க. என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 1 கோடியிலேயே அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்கு. சமீபத்து உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு, கேடி என்ற படமும் சரி, V1 படம், அப்புறம் டுலெட், இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரேஞ்சில் எடுக்கப்பட்ட படங்கள் தான். சோ 1 கோடியிலையும் அருமையான படங்கள் கொண்டு வர முடியும், சக்சஸ் அடைய முடியும்ன்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. சோ இந்த மாதிரி அதாவது ஒரு சிறிய பட்ஜெட்ல படம் அப்படின்னு சொன்னா 1-1.5 கோடிக்குள்ள ஒரு அருமையான படம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள், சாட்டலைட் டிஜிட்டல் மூலமாவே நம்ம எடுக்க முடியும். சிறிய பட்ஜெட்ல படங்கள் எடுக்கும்போது வந்து க்ரௌட் ஃபண்டிங் வந்து நம்ம கண்டிப்பா என்கரேஜ் பண்ண முடியும். க்ரௌட் ஃபண்டிங்ல நிறைய பேர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சமீபத்தில் உதாரண படம் பாத்தீங்கன்னா திரௌபதி தொடங்கி அதுக்கு முன்னாடி வந்த நெடுநெல் வாடை படங்கள்லாம் பாத்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங்ல ஒரு நிறைய பேர் சேர்ந்து எடுக்கப்பட்ட படங்கள் தான். அதனால வந்து சிறிய பட்ஜெட் படங்கள்ல ரிஸ்க் ரொம்ப கம்மி. இப்ப வந்து ஒரு 40-50 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுல ரிஸ்க் கம்மி, அது மூலமா எல்லாருமே வந்து ஒரு பெருமை பட முடியும், ஒரு நல்ல படமா கொண்டு வந்தா. சோ க்ரௌட் ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு போய் நீங்க கேட்க முடியாது, ஒரு 50 கோடி படமோ 15 கோடி படமோ கிடையாது. அந்த எந்த பயமும் இல்லாம
ஒரு கிரௌட் ஃபண்டிங்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தைரியமா புது முயற்சிகளை எடுக்க முடியும். சிறு பட்ஜெட் படங்கள்ல மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, உடனே அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த படத்தினுடைய டைட்டில், அதாவது என்ன தலைப்பு வைக்கிறீங்க அந்த டைட்டிலே ஒரு வந்து பேசப்படணும். அதுக்கு பிறகு நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்குறீங்க, அதனுடைய டீசர் ட்ரெய்லர் எப்படி கொடுக்குறீங்க, ஏன்னா அந்த படத்துல வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குறீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த டைட்டில்ல. அருவி ஒரு உதாரணம் சொல்லலாம், அந்த டிசைனே வந்து மிகப்பெரிய அப்பீலா இருந்தது. அதே மாதிரி நிறைய படங்கள் உதாரணம் சொல்ல முடியும், ஒத்த செருப்பெல்லாம் சொல்லலாம். அந்த புது முயற்சி, அதாவது நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த முயற்சி வந்து உங்களுடைய டைட்டில் ஆரம்பிக்கணும். டைட்டில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லுக், டெய்லர், டீசர் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக பெருசா பேசப்படணும். சிறிய பட்ஜெட் படங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டோர்ஸ்மெண்ட், அதாவது முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து அந்த படத்தை என்டோர்ஸ் பண்ணணும், அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒத்த செருப்பு படத்தினுடைய ட்ரெய்லருக்கே பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமால இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வந்து அதை பத்தி பேசினாங்க. மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு வந்தது காரணம் அந்த எதிர்பார்ப்பு, அதாவது அமீர் கான்ல தொடங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால், மம்முட்டி, இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து மிக பெருசா பாராட்டி பேசியிருந்தாங்க. படமே பார்க்கல, ட்ரெய்லரை பார்த்தே இந்த மாதிரி ஒரு புது அட்டெம்ட், இதை வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்னு அவங்க பேசினதுட்டு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு உண்டாச்சு. இந்த மாதிரி பார்த்திபன் சார் 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பார்த்திபன் சாரே அவருடைய ஒத்த செருப்பு படத்துக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பை என்டோர்ஸ்மெண்ட் மூலமா கொண்டு வரும்போது நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கணும். ஸோ ஒரு படம் நல்ல படமா இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கான என்டோர்ஸ்மெண்ட், நிறைய பேருடைய அங்கீகாரம், நிறைய பேருடைய ஒரு அப்ரிசியேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். அது மூலமா ஒரு எதிர்பார்ப்பை நம்ம உருவாக்க முடியும். ஸோ ஒரு சிறு பட்ஜெட் படம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல கதையோடு இருக்குன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு என்டோர்ஸ்மெண்ட் கொண்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்க படத்துக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும். அந்த என்டோர்ஸ்மெண்ட் வந்து ரெண்டு வகையில் இருக்கு, ஒன்று பர்சனாலிட்டிஸ் என்டோர்ஸ் பண்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ், நேஷனல் அவார்டு இது மூலமா என்டோர்ஸ்மெண்ட் கொண்டு வரலாம். டுலெட் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். டுலெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருந்தது, நேஷனல் அவார்டு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் வந்து பப்ளிக்ல வரும்போது மக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளோ ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை பண்ணணும், அதாவது நீங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணாதான் மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்து மேல உண்டாகும், அது மூலமா தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். சிறிய பட்ஜெட் படங்களை வந்து அவுட்ரேட்ல வித்துணும், எப்படியாவது ஒருத்தர் வாங்கிடுவாங்க, அது மூலமா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காம நம்ம ப்ராடக்ட் மேல நம்மளுக்கே நம்பிக்கை இருக்கணும். லிமிடெட் ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் 100 ஸ்கிரீன் அப்படின்னு டார்கெட் பண்ணி அந்த படங்களை ரிலீஸ் பண்ணி நல்ல ஷோஸ் மட்டும் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா படம் நல்லா இருந்ததுன்னா அந்த டாக் மூலமே அந்த படம் வந்து அதனுடைய சக்சஸ் அச்சீவ் பண்ணிடும். சிறிய பட்ஜெட் படங்கள்ல அன்கன்வென்ஷனலான முயற்சி நீங்க எடுக்கும்போது மிக முக்கியமான சப்போர்ட் எங்க வரணும்னா மீடியால இருந்து வரணும். நீங்க இதுக்கு வந்து படத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரம் முன்னாடியே வந்து நீங்க வந்து பிரஸ் ரிவியூஸ்க்கு காமிச்சிட்டு அவங்க ரிவியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனாலே மிகப்பெரிய லெவல்ல என்டோர்ஸ்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மூலமாவும் அவார்ட்ஸ் மூலமாவும் கிடைச்சிருக்கலாம், அதோட சேர்ந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிகளா அந்த படத்தை பத்தி பேசிருக்கலாம். ஆனா உண்மையான அப்ரிசியேஷன் எதுனா அது வந்து கண்டிப்பாக வந்து பிரஸ்னுடைய ரிவியூஸ் தான். பிரஸ்னுடைய ரிவியூஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு படத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மக்கள் எப்படி நம்ப ஆரம்பிப்பாங்கன்னா இந்த மாதிரி பிரஸ் இவ்வளவு சொல்லும் போது ஏற்கனவே செலிபிரிட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்ப பிரஸ் இவ்வளவு அப்ரிசியேட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்துருவாங்க. சோ இதனால சிறிய பட்ஜெட் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக ஒரு 5 நாட்கள் முன்னாடியாவது பிரஸ்க்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய ரிவியூஸ் வரவழைக்கணும். அந்த சோசியல் மீடியாவிலும் ரெகுலர் பத்திரிகைகளிலும் வந்து அந்த படங்களை பத்தி பாராட்டுகள் வரும்போது ரிவியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வேர்ட் ஆஃப் மவுத் அந்த படத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா V1 படம் வந்தாலும் சரி, சில்லு கருப்பட்டி படம் வந்தாலும் சரி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊடகங்கள் அந்த படங்களை கொண்டாடுதான். ஜிவின்ற படம் வரதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது, ஆனா ஊடகங்கள் கொண்டாட பிறகு அந்த படத்தை மக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க, அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய படங்கள் உதாரணம் நான் சொல்லலாம். சிறிய பட்ஜெட் படங்களுக்கும் இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கும் ஒரு பெரிய பிராண்ட் சப்போர்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் எலிவேட் ஆகுது. சோ நீங்களே தனிப்பட்ட முறையில் அந்த படத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ரீச் பண்ண நினைக்கிற பதில் ஒரு பெரிய பிராண்டோட நீங்க டைப் பண்ணும்போது, நான் சொல்றது பிராண்ட் அப்படின்னு சொன்னா இப்ப இந்தி சினிமால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டுடியோஸுடைய சப்போர்ட் வரும், இங்க தமிழ் சினிமா வரை பாத்தீங்கன்னா பெரிய பேனருடைய சப்போர்ட் நீங்க வந்தீங்கன்னா உங்க படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்பார்ப்பு கூடும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியை வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா இந்த படத்துல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க ஒரு நல்ல அருமையான சிறு பட்ஜெட் படத்தை எடுத்தா மட்டும் பத்தாது, அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னா ஒரு பெரிய பேனருடைய சப்போர்ட்டோட வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தினுடைய ரீச் இன்க்ரீஸ் ஆகும். சோ தனிப்பட்ட முறையில் போராடாம ஒரு பெரிய பேனரோட வந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சிறிய பட்ஜெட் படத்துக்கு என்டோர்ஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியன்றதை நம்ம வந்து ஒரு உதாரணம் மூலமா சொல்ல முடியும். சில்லு கருப்பட்டி அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா அந்த படம் ரெடி ஆயிருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ண பிறகுதான் அந்த படத்துக்கு ஹைப் கூடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்து உதாரணம் நான் சொல்லலன்னா அந்தகாரம் அப்படின்ற ஒரு சிறிய பட்ஜெட் படம்
டைரக்டர் அட்லி அந்த படத்தை எடுத்துட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியில இருக்கிற கரண் ஜோகர்ல இருந்து எல்லாருமே அதை என்டோர்ஸ் பண்ணி அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஒரு எதிர்பார்ப்பு அது மூலமா அந்த படத்துக்கு கூடுது. ஒரு சிறிய பட்ஜெட் படத்துக்கு மிக முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டுடைய சப்போர்ட். போல்டா புது அட்டன் பண்ணியிருக்கேன், நல்ல டைட்டில் வச்சிருக்கேன், அதோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் லுக் நல்லா கொடுத்துருக்கேன், டீசரும் நல்லா பண்ணிருக்கேன், ட்ரெய்லர் நல்லா பண்ணிருக்கேன், பிசினஸ் எப்படி பண்றது, நான் போட்ட அமௌண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கேட்டா நான் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது நீங்க இவ்வளவு விஷயத்தை நீங்க சரியா பண்ணாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிசினஸ் வந்து ஏதோ ஒரு வகையில உடனே நடந்துடும். எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்க வந்து கேரளா கர்நாடகா எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, தெலுங்கு டப்பிங்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆக்ஷன் படமாக இருந்தால் மட்டும்தான் இந்தி டப்பிங் வரும். அதனால ஒருவேளை ஒரு அன்கன்வென்ஷனல் சப்ஜெக்ட் இதில் ஆக்ஷன்லாம் இல்லைன்னு சொன்னால் இந்தி டப்பிங்கும் வராது. ஸோ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் நம்ம எங்கே ரெவன்யூ எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டருக்கில் ரெவன்யூ எதிர்பார்க்கணும், சேட்டலைட் அண்ட் டிஜிட்டலில் தான் ரெவன்யூ எதிர்பார்க்கணும். இதை வந்து நம்ம கிளியராக மனசில் வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர்களை பொறுத்தவரை நீங்கள் வித்துன்னு நினைக்க முடியாது, நீங்கள் வந்து ரிலீஸ் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கணும். அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து ஏதாவது நல்ல பேனரோட டைப் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். உங்கள் படம் நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரெவன்யூவை அதுவே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடும். அப்படி ஒரு ரிலீஸ்க்கு வரும்போது படம் வரும்போது சேட்டலைட் டிஜிட்டல் கம்பெனிகள் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவை இந்த மாதிரி பேசப்படுற படங்கள், நல்ல அற்புதமான கண்டென்ட் அவங்க மிஸ் பண்ணே மாட்டாங்க, கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க டிஜிட்டல் கம்பெனியும் சரி சேட்டலைட் கம்பெனியும் சரி. அதனால வந்து ஒரு நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சேட்டலைட் டிஜிட்டல் ரெவன்யூன்றது கேரண்டியாக இருக்குது. தியேட்டர்களை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நல்ல படங்களை மக்கள் வந்து கைவிட்டதே கிடையாது, தியேட்டரில் வந்து படத்தை பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா ரெவன்யூ வரணும், அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு வர ரெவன்யூ மாதிரி எனக்கு வந்து ஓவர்சீஸ் வரணும், இந்தி டப்பிங் வரணும், தெலுங்கு டப்பிங் வரணும், கேரளா கர்நாடகா வரணும்னு நினைக்காம நம்மளுக்கான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தியேட்டர்களும் சேட்டலைட் டிஜிட்டல் மட்டும் டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு பிறகு ஒருவேளை நம்மளுக்கு இந்தி டப்பிங் வியாபாரம் ஆயிடுச்சோ இல்லை தெலுங்கு டப்பிங் வந்து தெலுங்கு ரீமேக் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கதையாக இருந்ததுன்னா தெலுங்கு ரீமேக் வரும், இல்லை வேற லாங்குவேஜ் ரீமேக் கூட வரலாம். ஸோ அது வந்து படம் வெளிவந்த பிறகு தான் மக்கள் பேசின பிறகு அது வரும். அதெல்லாம் வந்து நம்ம போனஸாக வச்சுக்கிட்டு நம்முடைய டார்கெட் இந்த மூணு ரெவன்யூ மட்டும் வச்சோம்னா கண்டிப்பாக இந்த ரெவன்யூஸை அச்சீவ் பண்ண முடியும், டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்தியன் சினிமாவில் இருக்கிற அனைத்து லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குதுன்னா அதுக்கு காரணமே சிறு பட்ஜெட் படங்கள் தான். அதாவது 50% படங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்குள்ளே எடுக்கப்படுற படங்கள் தான். அந்த படங்கள்லாம் வந்து தொடர்ந்து எடுக்கப்படுறதுக்கான காரணம் புது புது முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அட்டன் பண்ணுறதோடு தான். அப்படிப்பட்ட முயற்சிகள் வந்து சிறு பட்ஜெட்டில் தான் எடுக்க முடியும். இது எல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் என்னால் ஒரு சாதாரணமான படம் தான் கொடுக்க முடியும், அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வேன், என் கதையினாலே அந்த படம் ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் 100% ரிஸ்க் அந்த மாதிரி படங்கள்ல இருக்கு. சோ அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு கைட்லைனா வச்சுக்கிட்டு இதுல ஏதாவது நம்ம பண்ண முடிஞ்சா அதை வந்து சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க படங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வரவேற்பு வந்து அந்த படம் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்பெஷலி போஸ்ட் கொரோனா வைரஸ்னுடைய லாக்டவுன் பிறகு பாத்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்கள் வந்து நிறைய தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து ஓவர்சீஸ் வந்து லாக்டவுன் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண பிறகு தான் அவங்க ரிலீஸ் பண்ண முடியும். அதுவரையும் சிறிய பட்ஜெட் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆக முடியும். நல்ல படங்கள் சிறிய பட்ஜெட்ல வந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கான வெற்றி காத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி சிறிய பட்ஜெட் படங்கள் பயணிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த எபிசோட்ல சிறிய பட்ஜெட் படங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை மனசுல வைக்கணும் இதை பத்தி நான் டீடைலா பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்டர்.